அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தோட அபூர்வமான உயிரினமும் மரம் செடி கொடிகள் பூ பூத்து காய் காய்ப்பதற்கு முக்கிய பங்கு வகித்து விவசாயிகளுக்கு மட்டுமில்லாம உலகத்துல வாழ்ற எல்லா உயிரினங்களையும் அழிவுல இருந்து காக்குற மிக சிறிய உயிரினமான தேனீக்கள் பற்றிய சுவாரஸ்யமான பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுறுசுறுப்பு மற்றும் கூட்டு முயற்சிக்கு உதாரணமா இருக்கிற தேனீக்கள் மூன்று வகையா பிரிக்கப்படுது. ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி. ஒரு தேன் கூட்டுல ஒரு ராணி தேனியும் அதை சுத்தி 1000 ஆண் தேனீக்களும் 50,000 தொடக்கம் 60,000 வரையான பணி செய்யும் பெண் வேலைக்கார தேனிகளும் இருக்கும். இந்த மூணு தேனிகளின் பண்புகளையும் பணிகளையும் தனித்தனியா பார்க்கலாம். முதலாவதா ராணி தேனிய பத்தி பார்க்கலாம். எல்லா தேனிகளோட ஒப்பிடுறப்போ உருவத்துல பெரிதா இருக்கிற ராணி தேனியோட வேலையை முட்டையிடுறதுதான். ராணி தேனி பிறந்து 16 நாட்கள்ல முழு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா கூட்டுல இருந்து வெளியே வந்து வெளி சூழலை அறிமுகப்படுத்திக் கொள்ளும். அதுக்கு பிறகு 65 முதல் 100 அடி உயரத்துல 10 தொடக்கம் 18 ஆண் தேனிக்களோட இனப்பெருக்கத்துல ஈடுபடும். பிறகு கூட்டுக்கு வந்து 10 நாட்கள் கழித்து முட்டையிட ஆரம்பிக்கும். ராணி தேனி இந்த இனப்பெருக்கத்துல மில்லியன் கணக்கான உயிரணுக்களை பெற்றுக்கொள்ளுது. தான் இறக்குற வரைக்கும் அந்த உயிரணுக்களை கொண்டுதான் முட்டையிடும். ஒரு நாளைக்கு மட்டும் 1500 தொடக்கம் 3000 முட்டைகள் வரை இடுது. ஒரு வருடத்துல 2 லட்சம் முட்டை வரை இடுற இந்த ராணி தேனி 2 தொடக்கம் 5 வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியது. அடுத்ததா ஆண் தேனிகளோட வேலை என்னன்னு பார்க்கலாம். ஆண் தேனிகளுக்கு கொடுக்கு இல்ல, அதனால தேன் சேகரிக்க வெளியில செல்லாம இனப்பெருக்க வேலையில மட்டும்தான் ஈடுபடும். இதுல பரிதாபமான விஷயம் என்னன்னா, ராணி தேனியோட இனப்பெருக்கத்துல ஈடுபட்டதுக்கு அப்புறமா இறந்தும் போயிரும். அது மட்டும் இல்லாம கூட்டுல உணவு பற்றாக்குறை ஏற்படுறப்போ ஆண் தேனிகள் கூட்டை விட்டு வெளியேற்றப்படுறதால பட்டினியாலையும் இறந்து போகும். இப்போ மகரந்த சேர்க்கைக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிற வேலைக்கார தேனிகளோட பணிகளையும் பண்புகளையும் படிப்படியா பார்க்கலாம். ராணி தேனி தான் முட்டையிடும் பணியை செய்யும்னு சொல்லியிருந்தேன். ஒரு கூட்டுல ஒரு ராணி தேனி என்ற வகையில அனைத்து வேலைக்கார தேனிகளும் மலட்டு பெண் தேனிகளா தான் இருக்கும். வேலைக்கார தேனிகள் மட்டும்தான் தேன் சேகரிக்கும் பணியில ஈடுபடும். இந்த வேலைக்கார தேனிகள் எப்படி பூக்கள்ல இருந்து மதுவை சேகரிக்குதுன்னு, பூக்கள் எங்க இருக்குது என்பதை நடனம் மூலம் எப்படி மற்ற வேலைக்கார தேனிகளுக்கு தகவல் பரிமாற்றம் செய்து என்பதை பற்றி பார்க்கலாம். சூரியன் இருக்கும் திசையில இருந்து எந்த திசையில பூக்கள் இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு என்பதை மற்ற வேலைக்கார தேனிகளுக்கு நடனம் மூலம் தெரியப்படுத்தும். எந்த கோணத்துல நடனம் ஆடுதோ அது பூக்கள் இருக்கிற திசையை குறிக்குது. ஒரு நேர்கோட்டுல எவ்வளவு நேரம் நடனம் ஆடுதோ அது பூக்கள் இருக்கிற தூரத்தை குறிக்குது. பல மைல் தூரம் சென்று ரொம்ப கஷ்டப்பட்டு பூக்கள்ல இருந்து நெக்டர்னு சொல்லப்படுற மதுவை எடுத்து தனது தேன் பையில சேகரிக்கும். அப்புறமா கூட்டுக்கு வந்து மற்ற வேலைக்கார தேனியோட வாயில வாந்தி எடுக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு தேனிக்கு இந்த தேனி வாந்தி எடுக்கும். இப்படி தொடர்ச்சியா செஞ்சதுக்கு அப்புறமா இறுதியா தேன் சேகரிப்பு அறையில சேமிச்சு வைக்கும். இந்த தேனீக்கள் ஏன் இப்படி செய்யணும், மலர்ல எடுக்கிற மது எப்படி தேனா உருவாகுதுன்னு பார்க்கலாம். பூக்கள்ல இருந்து தேனீக்களால உறிஞ்சப்படுற மதுல 80 முதல் 95% தண்ணீரா தான் இருக்கு. இதுல 5 முதல் 20% சுக்ரோஸ்ன்னு சொல்லப்படுற சர்க்கரை சத்தும் இருக்கு. ஒரு தேனியில இருந்து இன்னொரு தேனிக்கு மதுவை மாத்துறப்போ தேனிகளோட வயிற்றுல சுரக்கிற இன்வர்டேஸ்ன்னு சொல்லப்படுற சுரப்பு நீர் சுக்ரோஸ சிதைச்சி ஃப்ருக்டோஸ் குளுக்கோஸ் என்ற சர்க்கரைகளாக மாத்துது. அது மட்டும் இல்லாம இந்த சர்க்கரை கரைசல்ல இருக்கிற தண்ணி சிறிது சிறிதா குறைவடைந்து கெட்டியாக பாக்கும். மேலும் தேன் பதத்துக்கு கொண்டு வர தேனீக்கள் தனது இறகுகளை விசிறதன் மூலமா தேன்ல உள்ள தண்ணீரை ஆவியாக்கும். இறுதியா தேன் பதம் கிடைக்கும். வேலைக்கார தேனிகள் அதன் மெழுகு சுரப்பில சுரக்கிற மெழுக வச்சு அருகோண வடிவுல மிக நேர்த்தியான கூட்ட கட்டி அதுல தேனை சேகரிச்சு வைக்கும். வேலைக்கார தேனி தேன் சேகரிக்கிறது மட்டும் இல்லாம கூட்டுல இருக்க ஆண் தேனீக்கள் ராணி தேனி மற்றும் குடும்பிகளுக்கு உணவு பாதுகாப்பு வழங்குது. குறிப்பா ராணி தேனிக்கு உணவு வழங்க 5 முதல் 10 வேலைக்கார தேனீக்கள் அமர்த்தப்பட்டு ஒவ்வொரு 20 முட்டைகள் வரை இட்ட பின்னர் ராணி தேனிக்கு உணவு வழங்கப்படும். தேன் கூட்ட தூய்மையா வைக்கிறது, குளிர்காலத்துக்கு தேவையான உணவு சேகரிக்கிறதுன்னு பல பணிகளை வேலைக்கார தேனீக்கள் செய்யுது. இவ்வளவு இடைவிடாது கஷ்டப்பட்டு உழைக்கிற வேலைக்கார தேனியோட ஆயுட்காலம் வெறும் 35 நாட்கள் தான்.
குளிர்காலமா இருந்தா தேன் சேகரிப்பு வேலை இல்லாததால ஆயுட்காலம் கூடலாம். வேலைக்கார தேனிகள் கூட்ட பாதுகாக்கும் விதமா மனிதர்களை கொட்டும். இப்படி கொட்டுறப்போ அதன் கொடுக்கு நம்ம தோல்ல மாட்டிக்கொள்ளும். இதனால தேனியோட விஷப்பையிலிருந்து விஷம் தேனியோட உடல் முழுவதும் பரவி ஒரு முறை கொட்டிய உடனேயே இறந்துவிடும். வேலைக்கார தேனி பூக்கள்ல மதுவை எடுக்கிறப்போ அந்த பூவில உள்ள மகரந்தம் அதன் பின்னங்கால ஒட்டி கொள்ளுது. அந்த மகரந்தத்தோடையே வேறு பூக்கள்ல அமர்றப்போ மகரந்த சேர்க்கை நடைபெற்று அதன் மூலமா காய் காய்க்குது. இறுதியா ராணி தேனி எப்படி உருவாகுதுன்னு பாக்கலாம். ஒரு கூட்டுல இருக்க ராணி தேனி வயதாகி முட்டையிடும் தகுதியை இழக்கிறப்போ வேலைக்கார தேனிகள் எல்லாம் சேர்ந்து புதிய ராணி தேனியை உருவாக்கும். இதுக்காக கடைசியாக இட்ட முட்டையில இருந்து தேர்ந்தெடுத்து கூட்டுல உள்ள பெரிய அறையில வைத்து பராமரிக்கும். முக்கியமா வேலைக்கார தேனியில சுரக்கிற ராயல் ஜெல்லின்னு சொல்லப்படுற உணவை வழங்கும். இப்படித்தான் ராணி தேனி உருவாகுது. ராணி தேனிக்கு இறுதி வரைக்கும் தேன் வழங்காம ராயல் ஜெல்லி தான் உணவா அளிக்கப்படுது. இந்த வீடியோ சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பதிவுகளை தொடர்ச்சியா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.